திருச்சியில் உடல் உறுப்புகள் தானம் செய்த ஆட்டோ டிரைவருக்கு அரசு உறுதி மரியாதை தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் திருச்சி உக்கடை அரியமங்கலம் பொங்கலாயி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாபு இவர் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு அரியமங்கலம் பால்பண்ணி அருகே திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற விபத்தில் படுகாயமடைந்தார் அருகில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாபு சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார் இதையடுத்து அவருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது பின்னர் உட்கொரு ஆய்வுக்குப் பிறகு இறுதி அஞ்சலி செலுத்த அவருடைய உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு தமிழக அரசாணைப்படி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் பொன்மலை சரக காவல் உதவி ஆணையாளர் காமராஜ் அரியமங்கலம் இன்ஸ்பெக்டர் திருவானந்தம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செய்தனர் பின்னர் உயிரிழந்த பாபுவின் குடும்பத்திற்கு மாவட்ட தலைவர் ஆறுதல் கூறினார்